வெல்கம் டு என்கே அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேஷன் இருக்கிற சுவாசம், அதில் இருக்கிற ஒரு சில எம்சிக்யூ அப்ஜெக்ட் டைப் க்வெஸ்சன்ஸ் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் டிஸ்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வாங்க. ஸோ ரெஸ்பிரேஷன் இன்வால்வ்ஸ் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆஃப் ப்ராசஸ், அதாவது ரெஸ்பிரேஷனில் என்ன ஆர்டரில் செட்ஸ், அந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் எக்ஸ்பிரேஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா அஸ்பிரேஷன், இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஒன் சி ஆப்ஷன் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் எக்ஸ்பிரேஷன், நன் ஆஃப் தி அபோ. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஏ ஆப்ஷன், அதாவது இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், எக்ஸ்பிரேஷன், அதுதான் சரியான விடை. க்வெஸ்சன் நம்பர் டூ, a person met with an accident and died instantly without any injury to heart, brain, stomach and kidney. அதாவது ஒரு மனிதர் வந்து ஆக்சிடெண்ட்டை சந்திக்கிறாரு, அதனால் அதாவது இறந்துடுறாரு. ஸோ அதனால் அவங்களுக்கு அவர் பார்க்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதயம் பாதிக்கல, மூளை பாதிக்கல, இறைப்பையோ சிறுநீரகமோ. ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இன் அ ரீசன் ஹிஸ் டெத், என்ன காரணம்? ஸோ இன்டெஸ்டைன் காட் ட்விஸ்டட், ஆர்பிசி பிகம் கொயாகுலேட்டட், ஸ்டொமக் ஸ்டாப்ட் டைஜஷன், டயஃப்ராம் காட் பஞ்சர்ட், சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அந்த ஆக்சிடெண்ட்டை சந்தித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதர விதானம் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு சரியான விடை. Question number 3, one of the following is a difference between pulmonary respiration of a frog and human. அதாவது மனிதருக்கும் மனிதருக்கும் தவளைக்கும் இடையேயான அந்த பல்முனரி ரெஸ்பிரேஷன், சரிங்களா? நுரையீரல் சுவாசம், நுரையீரல் சுவாசம், அந்த பல்முனரி ரெஸ்பிரேஷனுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், டயஃப்ராம் அண்ட் ரிப்ஸ் பிளே ரோல் இன் அ ரெஸ்பிரேஷன், லங்ஸ் ஆர் அ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், ரெஸ்பிரேட்டரி ரெஸ்பிரேஷன் அக்கர்ஸ் டியூ டு ப்ரெஷர் கிரேடியன், நன் ஆஃப் தி அபோ. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர், ஏ ஆப்ஷன் தான். ஸோ டயஃப்ராம் அண்ட் ரிப்ஸ் பிளே ரோல் இன் அ ரெஸ்பிரேஷன், அதாவது மனிதருக்கும் தவளைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பிரேஷனில், பல்முனரி ரெஸ்பிரேஷனில் இருக்கிற வித்தியாசம் இதுதான். க்வெஸ்சன் நம்பர் 4, அஸ்பெக்சியா, இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமான ஒரு க்வெஸ்சன். அஸ்பெக்சியா அக்கர்ஸ் டியூ டு, ஆப்ஷன் ஏ பாருங்கள், ரைஸ் இன் லெவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட், ஃபால் இன் லெவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட், ரைஸ் ஆஃப் ஆக்சிஜன் லெவல், ஃபால் இன் ஆக்சிஜன் லெவல். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் கட்டாயமாக கேட்பாங்க. ஆக்சிஜனுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும், அப்படி இருந்ததுன்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் அஸ்பெக்சியா, சரிங்களா? அது கொஞ்சம் முக்கியமான ஒரு க்வெஸ்சன், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th க்வெஸ்சன்ஸ், பிசிஜி வேக்சின் இஸ் யூஸ்டு டு க்யூர், எந்த பிசிஜி வேக்சின் வந்து எந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ணுது? நிமோனியா, டியூபர்குலோசிஸ், எம்ஃபைசீமா, ஸ்மால் பாக்ஸ். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர், டியூபர்குலோசிஸ் தான் இதுக்கு வந்து சரியான விடை. க்வெஸ்சன் நம்பர் 6, நீமோட்டிக் அண்ட் இன்ஹிபிட்டரி சென்டர்ஸ் ஆர் அசோசியேட்டட், அதாவது நீமோட்டிக் அண்ட் இன்ஹிபிட்டரி சென்டர்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித். ஸோ ஆப்ஷன் ஏ ரெஸ்பிரேஷன், செகண்ட் ஆப்ஷன் பிரீத்திங், இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் எக்ஸ்பிரேஷன். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்திங் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர், அதாவது நீமோட்டிக் அண்ட் நீமோட்டிக், அதாவது சுவாசஸ் அந்த பகுதி, நீமோட்டிக் அண்ட் இன்ஹிபிட்டரி சென்டர்ஸ் தடுக்கக்கூடிய தடைப்பகுதி, அந்த சென்டர்ஸ் தடுக்கக்கூடிய பகுதி, தடை செய்யப்படுற பகுதி அசோசியேட்டட் வித், அது வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்திங் பிளேஸில் சேர்ந்துருக்கும். அடுத்து வந்து வென் த ஆக்சிஜன் சப்ளை டு டிசூஸ் இஸ் இன்அடிக்யூட், அதாவது அதாவது ஆக்சிஜன்ஸோடைய சப்ளை இதில் கீ பாயிண்ட் பாருங்கள், இன்அடிக்யூட் திஸ் கண்டிஷன், இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்கள், ஹைபாக்சியா, அஸ்பெக்சியா, ஃப்ளூரசி, அனக்சியா அப்படின்னு இருக்கும். அனக்சியா அப்படிங்கிறது வந்து பிரெயின் அண்ட் மசில்ஸ் டிஷ்யூஸ் எல்லாருமே வந்து டோட்டலி ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்ட் அஸ் அனக்சியா. இங்கே ஹைபாக்சியா, அஸ்பெக்சியா மேற்கனவே பார்த்துட்டோம், கார்பன் டை ஆக்சைடுடைய இன்க்ரீஸ் அதிகமாக இருந்ததுன்னா அது அஸ்பெக்சியா. ஃப்ளூரசி அப்படிங்கிறது வந்து ஃப்ளூரா வந்து டேமேஜஸ், இன்ஃப்ளமேட்டரி, ஃப்ளூரிட்டிஸ் அந்த மாதிரி. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபாக்சியா தான் இதுக்கு வந்து ஆன்சர். நல்லா நான் வச்சுக்கோங்க, ஆக்சிஜன் சப்ளைஸ் இன் டிஷ்யூஸ் இஸ் இன் அடிக்யூட் இஸ் கால்ட் அஸ் ஹைபாக்சியா. க்வெஸ்சன் நம்பர் 8, லேப்ரின்த் ஆர்கன்ஸ் ப்ரெசன்ட் இன், லேப்ரின்த் ஆர்கன், அதாவது இது ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், எந்த அனிமலுக்கு இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே க்வெஸ்சன்.
கிளாரியஸ் அனபாஸ் எபிபோடிடிஸ் அண்ட் லிமுலஸ் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அனபாஸ் முக்கியமான ஒரு க்வெஸ்டின் இந்த மாதிரி ஆர்கன்ஸ்ல இருந்து கட்டாயமாக ஒரு க்வெஸ்டின்ஸ் கேட்பாங்க ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் கொடுத்து கேட்கலாம் இல்லை அனிமல்ஸை கொடுத்துட்டு இதுக்கு என்ன ஆர்கன் இருக்குன்னு கேட்கலாம் இல்லை மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்பாங்க சரி இந்த இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது வந்து டைட்டில் இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் க்வெஸ்சன் நம்பர் 9th question. A number of alveoli in the two human lungs. அதாவது மனிதனுடைய இரண்டு நுரையீரலும் எவ்வளோ மூச்சு சிற்றறைகள் காணப்படுகிறது அப்படின்னு தான் க்வெஸ்டின் பார்த்தீங்கன்னா 600-800 மில்லியன்ஸ் 200-300 மில்லியன் 1-2 மில்லியன்ஸ் அதாவது அந்த 1 lakh to 1.5 lakh சரிங்களா 1 lakh to 1.5 lakh இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 600-800 மில்லியன்ஸ் ஆஃப் ஆல்வியோலை அட் ப்ரெசன்ட் இன் அ ஹியூமன் டூ ஹியூமன் அதாவது இரண்டு அதாவது டூ ஹியூமன் லங்ஸ் சரிங்களா நல்லா பாருங்கள் க்வெஸ்டின் கொஞ்சம் கவனமாக நம்பர் ஆஃப் ஆல்வியோலை இன் த டூ ஹியூமன் லங்ஸ் சரிங்களா டூ ஹியூமன் லங்ஸ் அதாவது டூ லங்ஸ் இல்லை டூ ஹியூமன் லங்ஸ் இரண்டு மனிதனுடைய நுரையீரல் எவ்வளோ ஆல்வியோலை இருக்கலாம் 600-800 மில்லியன் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்டின் ஆடன்ஸ் ஆப்பிள் கரஸ்பாண்டன்ட் டு எபிக்ளாட்டிஸ் ட்ரக்கியா லாரிங்ஸ் தைராய்டு இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாரிங்ஸ் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் சாரி இங்கே பாருங்க லாரிங்ஸ் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் லாரிங்ஸ் தான் வந்து ஆடம்ஸ் ஆப்பிள் இது வந்து ஃபீமேலுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அதை தெரியும் ஆப்ஷன்ஸ் அது தெரியாது ஆப்ஷன்ஸு அதே போல் மேலுக்கு வந்து நல்லாவே தெரியும் சரிங்களா ஆடம்ஸ் ஆப்பிள்ஸ் அடுத்து வந்து இன் 11th க்வெஸ்டின் நெக்ஸ்ட் க்வெஸ்டின் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ரிப் கேஸ் அண்ட் ஸ்டெர்னோ மூட் அப்வர்லி அண்ட் அவுட்வர்லி டூரிங் எப்போ நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ரிப் கேஸ் அண்ட் ஸ்டெர்னோ மூவ் அப்வர்லி அதே போல் அண்ட் அவுட்வர்லி டூரிங் எப்போ நடக்குது அப்படிங்கிறதான் கேட்குறவங்க இந்த க்வெஸ்டின் எல்லாம் உங்களுக்கு புரியுதா ரிப் கேஸ் அதாவது விலா எலும்பும் அந்த ஸ்டெர்னம்னா அந்த மார்பு எலும்பும் மூவ் அப்வர்லி அதே சமயத்தில் அண்ட் அவுட்வர்லி டூரிங் எப்போ வெளிப்புறம் மேல் நோக்கியும் வெளிப்புறமாகவும் வருகிறது எப்போ நடக்கும் இப்போ நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் பண்ணி பார்த்தாலே இந்த க்வெஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் இப்போ மூச்சை இழுத்தோம் அப்படின்னா இந்த விலா எலும்பும் அந்த மூச்சு அதாவது மார்பறை வந்து பார்த்தீங்கன்னா விரிவடையும் அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் இதுதான் வந்து இதுக்கு ஆன்சரு எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது வந்து உள்ளே இன் அதாவது அப்வேர்டில் போகாது இன் உள்நோக்கி செல்லும் அதே அவுட்வேர்டு கிடையாது இன்வேர்ட்லி உள்ளே போக ஆரம்பிக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு எக்ஸ்பிரேஷன் இங்கே கொடுத்துருக்கிற க்வெஸ்டின் 11th க்வெஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன்ஸ்பிரேஷன் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் க்வெஸ்டின் நம்பர் 12 இன் மேமல்ஸ் த பாடி கேவிட்டி இஸ் பார்சினேட்டட் இன் டு த தொராசிக் அண்ட் அப்டாமினல் பார்ட்ஸ் அதாவது உடலை வந்து மேல் பாதி அதாவது மேலே அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி லோயர் பார்ட் ஆஃப் த பாடி அப்படி பிரிக்கிறது வந்து எந்த ஆர்கன் அப்படின்னு கேட்குறாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்நேரம் இது ஆப்ஷன் பாருங்கள் லிவர் லங்ஸு ரிப்ஸு டயஃப்ரம் டயஃப்ரம் தான் இதுக்கு வந்து ஆன்சர் க்வெஸ்சன் நம்பர் 13 எக்ஸ்பிரேஷன் இன்வால்வ்ஸ் எக்ஸ் அதாவது வெளிசுவாசத்தில் என்னென்ன ப்ராசஸ் இங்கே பாருங்க ஆப்ஷன் பாருங்கள் ரிலாக்ஸேஷன் ஆஃப் டயஃப்ரம் அண்ட் இன்ட்ரா ஹோஸ்டல் மசில்ஸ் சரிங்களா ஆக்சுவலாக இன்ட்ரா ஹோஸ்டல் மசில்ஸ் அந்த மாதிரிலாம் வரும் அதாவது உள் இடைவெளி தசை இன்ட்ரா ஹோஸ்டல் மசில்ஸ் தசைகள் அப்படின்னு வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம் அண்ட் இன்ட்ரா ஹோஸ்டல் மசில்ஸ் அண்ட் கண்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம் மசில்ஸ் கண்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டர் ஹோஸ்டல் மசில் நல்லா பாருங்கள் இன்டர் ஹோஸ்டல் மசில்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் இங்கே வந்து எக்ஸ்பிரேஷனுக்கு ஏ ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் சரிங்களா ரிலாக்ஸேஷன் ஆஃப் டயஃப்ரம் அண்ட் இன்டர் ஹோஸ்டல் மசில்ஸ் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்டின் இது கேட்குறாங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் க்வெஸ்சன் நம்பர் 14 டூரிங் இன்ஸ்பிரேஷன் ஏர் பாசஸ் இன்டு லங்ஸ் டியூ டு அதாவது உள் சுவாசத்தின் பொழுது காற்று இன்டு அதாவது ஏர் பாசஸ் இன்டு லங்ஸ் டியூ டு இங்கே பாருங்க ஆப்ஷன் பாருங்க இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் தொராசிக் கேவிட்டி அண்ட் ஃபால் இன் லங்ஸ் ப்ரெஷர் அடுத்து வந்து பாருங்க ஃபால் இன் ப்ரெஷர் இன்சைட் த லங்ஸ் இன்க்ரீஸ்டு வால்யூம் ஆஃப் தொராசிக் கேவிட்டி மஸ்குலார் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லங்ஸ் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் இங்கே பாருங்கள் இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் தொராசிக் கேவிட்டி அதாவது மார்பு அறையினுடைய அளவு கொள்ளளவு வந்து அதிகரிக்கிறது அப்போது நுரையீரலினுடைய அழுத்தம் குறைகிறது அப்போ தான் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டலில் இருக்கிற ப்ரெஷருக்கும் அதே போல் நுரையீரலுக்குள்ளார இருக்கிற ப்ரெஷருக்கும் அந்த அழுத்தமும் எதிர் விகிதத்தில் இருக்கும் அதாவது என்விரான்மெண்டல் சூழ்நிலை வெளிப்பகுதியில் உடலுக்கு வெளியில் அவுட்டர் என்விரான்மெண்டலில் பார்த்தீங்கன்னா
ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். லங்ஸுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் குறைவாக இருக்கும். அப்போ இதுதான், இந்த ப்ராசஸ் தான், அதிகமான அழுத்தம் இருக்க பகுதியிலிருந்து குறைவான அழுத்தத்தை நோக்கி காற்று செல்கிறது. அப்போது அந்த காற்று உள்ளே போகும்போது, உள்ளே என்ட்ரி ஆகும்போது லங்ஸ் வந்து பெருசாகணும். அப்போ பெருசாக ஆகிறதுக்கு தான் தொராசிக்கினுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட், என்ன காரணம் அப்படின்னு கேட்க, இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் தொராசிக் கேவிட்டி அண்ட் ஃபால் இன் லங்ஸ் ப்ரெஷர். இதுதான் வந்து ஏ ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். Question number 15. Expiratory muscles contract at the time of expiratory muscles வந்து எந்த சமயத்தில் சுருங்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் அதாவது வெளிசுவாச தசைகளானது எந்த நேரத்தில் சுருங்குகிறது. இப்போ பாருங்கள் டீப் இன்ஸ்பிரேஷன், அப்படியே கொஸ்டினே நம்ம அப்படியே பார்த்து வேண்டியதான். மூச்சு இழுப்பு பார்த்தீங்கன்னா நடக்குதான்னு பார்க்கணும். அதாவது நார்மல் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன், ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன், நார்மல் எக்ஸ்பிரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எக்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம மூச்சை வெளியிட்டோம், வேகமாக ஃபோர்ஸ் பண்ணி இல்லைன்னா அந்த எக்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகும். அதுதான் ரெஸ்பிரேஷன். ரொம்ப ஜாலியாக படிக்கலாம் அந்த கொஸ்டினை. நீங்கள் எக்ஸாம் ஹால்லேயே நீங்கள் அதை ஜஸ்ட் அந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ தான் நமக்கு நிறைய ஆன்சரோ கூட கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிடக்ஷன் இன் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் ஆஃப் த லங்ஸ் நல்லா பாருங்க. ரிடக்ஷன் இன் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் ஆஃப் த லங்ஸ் டியூ டு பிரேக் டவுன் ஆஃப் பாசிசன் ஆஃப் த ஆல்வியோலே இஸ் நோன் அஸ், சரிங்களா? இங்கே பாருங்க, ரிடக்ஷன் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் அதாவது சுவாச அந்த பரப்பு பகுதியானது குறைச்சி எங்கே லங்ஸில் டியூ டு பிரேக் டவுன் ஆஃப் பார்சிசன் ஏதோ ஒரு நுழையீரலில் ஒரு குறிப்பிட்ட அதாவது அது உதாரணமாக மூச்சு சிற்றறையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு தான் இது கொஸ்டின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சரை பாருங்கள், ஆப்ஷனை பாருங்கள், அஸ்பெக்சியா, பிரான்சிடிட்டிஸ், ஆஸ்துமா, எம்ஃபைசீமா. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபைசீமா, அதாவது மூச்சு சிற்றறை வீக்கம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் மூச்சு சிற்றறை வீக்கம், எம்ஃபைசீமா. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 17. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லங்ஸ் கவரிங் காசிங் சிவியர் செஸ்ட் பெயின் எஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது பொதுவாகவே இங்கே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். லங்ஸை சுற்றில இருக்கக்கூடிய கவர் வந்து அந்த உரை பார்த்தீங்கன்னா ஃப்ளியூரா, சரிங்களா? இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ப்ராப்ளம் சிவியர், அதாவது காஸ் சிவியர் செஸ்ட் பெயின் இஸ் என்ன இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங்ஸ் கவரிங் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். இன்ஃப்ளமேஷன்னா டிட்டிஸ் அப்படின்னு வரும், ஆனால் இதுக்கு மட்டும் சிஎஸ்ஒய் அப்படின்னு வரும். ஃப்ளியூரா வந்து இன்ஃப்ளமேஷனா ஃப்ளூரிசி ஆர் ஃப்ளூரிட்டிஸ், ஃப்ளூரிட்டிஸ் அதாவது வீக்கம், ஃப்ளியூரா வீக்கம். அப்போ ஆன்சர் வந்து நம்ம டைரெக்டாக போயிடலாம், பி ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர், ஃப்ளூரிசி. எம்ஃபைசியாவோ அஸ்பெக்சியாவோ ஹைபாக்சியாவோ இல்லை. அடுத்து முக்கியமான ஒரு கொஸ்டின், நீங்கள் எந்த கொஸ்டின் படிக்கிறோமோ இல்லையோ டைட்டில் வேல்யூம் கட்டாயமாக, இந்த மாதிரி வேல்யூம்ஸ் நிறைய இருக்கும், அதில் நம்ம கண்டிப்பாக படிச்சுட்டு போனோம். அதனுடைய கொள்ளளவு மனப்பாடம் பண்ணிடணும். தூக்கத்தில் எழுப்பிட்டு கேட்டால் கூட ரெஸ்பிரேட்டரி அந்த வேல்யூம் வந்து கட்டாயமாக நீங்கள் படிச்சிருக்கணும், சரிங்களா? ரெசிடியல் வேல்யூ, டைடல் வேல்யூ எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ டைடல் வேல்யூம் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆப்ஷன் பாருங்கள், 1000 ml, 1500 ml, 500 ml, அதேமாதிரி 4.5 ml. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைடல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ml, சரிங்களா? டைடல் வேல்யூம், சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், சரிங்களா? டைடல் வேல்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா டைடல் ஃபஸ்ட்டு டி வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதிரி இருக்கும், அதை நீங்கள் இப்படி ஒரு கோடு போட்டிருக்கோம். 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் கோடு போடுவோம், இந்த டீயில் பார்த்தீங்கன்னா 2 இப்படி நேராகவே மேலே கொம்பு போட்டிருப்போம். அப்போ அதில் அப்படி டீ ஷேப்பில் வச்சு இப்படி ஒரு கோடு 5 போட்டிங்கன்னா 5 மேல் நம்ம கிடச்சிக்கும். அங்கே வந்து எத்தனை லெட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா டைடலில் 4 லெட்டர் தான் இருக்குது. நீங்கள் 3 லெட்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே 2 சைபர் போட்டுருங்க, ஒரு 5 2 சைபர் போட்டிங்கன்னா டைடல் வேல்யூம் 500 ml, அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு இமேஜின் பண்ணுங்கள், டீயை வந்து 5 நினச்சிக்கோங்க, டைடல் TIDAL அப்படி ஞாபகம் வச்சுட்டுச்சிங்களா? இப்போது அந்த டீயை 5 மாற்றிட்டீங்க, இப்போ அப்படியே மீதி இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடுங்க, 00 போடுங்க, அதுதான் வேல்யூம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே இதை வந்து வேறு எதுவும் குழப்பிக்காதீங்க கூடாது, சொதப்பிக்க கூடாது. டைடல் வேல்யூம்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 500 ml, சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து வந்து 19th கொஸ்டின், ரெசிடியல் வேல்யூம், சரிங்களா? இதுக்கும் நான் உங்களுக்கு கோடு வேடு கொடுத்துட்றேன் நான். ரெசிடியல் வேல்யூ இங்கே பாருங்க, இன் லங்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆவரேஜ் என்னன்னு பார்க்கலாம். 500 ml கட்டாயமாக இப்போ உங்களுக்கு ஆன்சர் ஞாபகம் இருக்கும். டைடல் வேல்யூம் ஆக்சுவலாக 3 to 4.5 ml,
1000 ml, அதே போல இங்க பாத்தீங்கன்னா 1500 ml. அடுத்து ஓகே, இங்கேயும் வந்து உங்களுக்கு கீ பாயிண்ட், ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேன், ரெசிடியல் வேல்யூ. சரிங்களா, இப்ப இந்த ஆர், அந்த ரெசிடியல் வேல்யூ ஆர் ஞாபகம் வைங்க. இப்ப ஆர் அப்படியே ரெண்டா தனியா பிரிங்க, ஒரு கோடு, ஃபர்ஸ்ட் கோடை வந்து தனியா வச்சுக்கோங்க. அடுத்து அந்த இந்த மேலே போட்டிருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மூடி போடுற பி ஸ்டார்ட் பண்றதே அந்த ஆரை தனியா வைங்க. இப்ப அந்த ஒன் அப்படியே பக்கத்துல வச்சுக்கிட்டு அதை அப்படியே ஃபைவா கன்வெர்ட் பண்ணிருங்க. 5 rupees, அது பார்த்தீங்கன்னா இந்த பணத்துக்கு போடுற மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன், அதாவது ரூபாய்க்கான குறியீடு மாதிரி அந்த நேபாசி ஞாபகம், இமேஜின் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1 ஞாபகம் வந்துடும், 5 ஞாபகம் வந்துடும், 00, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சா. இப்போ நீங்கள் டைடிலுக்கு 500, டீயை வந்து 5 மாத்திரம், மீதி எல்லாம் 0 ஆக்கிடுறோம். அதே தான் ரெசிடியலில் ஆரை உடைக்கிறோம், ஒரு கோடு ஒன்றாகவும் மீதி பாதியை வந்து நம்ம ஆஃபை வந்து தனியாக வச்சுக்கிறோம். இப்போ 1 அப்படியே வைங்க, அந்த உடைச்சதை வந்து 5 மாற்றுங்க, 2 0. சரிங்களா, முடிஞ்சிச்சா. டைட்டிலில் அங்கேயும் 2 0 போட்டோம், இங்கேயும் 2 0 போடுறோம். இங்கே 6 உடைச்சி ஒரு 1 1 5 அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா, ரெசிடியல் வேல்யூ 1500. அடுத்து வாங்க, விட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் லங்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆவரேஜ். சரிங்களா, விட்டல் கெப்பாசிட்டி, விட்டல் கெப்பாசிட்டி இங்கே பாருங்கள். இதில் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு நான் ஞாபகம் வச்சு கொடுக்குறேன்னு, ஒரு கோடு வேர்டு நிறைய இருக்குது. விட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் லங்ஸ் அண்ட் ஆவரேஜ் ஹியூமன் பீங்ஸ், ஆப்ஷன் பாருங்கள், 3000 to 4500 ml, 1500 to 1800 ml, 2000 to 2500 ml, 500 to 1000 ml. சரிங்களா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 to 4500 ml. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ஐடியா, என்ன ஐடியா அப்படின்னு பார்க்க கேட்குறீங்களா? இப்போ விட்டல், சரிங்களா, இந்த இடத்துல வியை வந்து இன்னும் ஒரு கோடு ஆட் பண்ணுங்க, டபிள்யூ மாதிரி நமக்கு வருமா, அந்த டபிள்யூவை ஹரிசாண்டலாக திருப்பி பாருங்க, ஒரு 3 அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் நமக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு நான் மவுஸ் இப்போ ஒர்க் ஆகாம எழுதுனா தெரிய வரமாட்டேன்னா, அப்போ எழுத முடியல. நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணி ஒரு பேப்பர் எடுத்து போட்டு பாருங்கள், வி அப்படின்னு போட்டுருங்க, அதை அப்படியே டபிள்யூவாக மாற்றிடுங்க. விட்டல் கெப்பாசிட்டியை டபிள்யூவாக மாற்றிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இமேஜினேஷன் தான் சொல்கிறேன். சரிங்களா, விட்டல் கெப்பாசிட்டியை வியை வந்து டபிள்யூ மாதிரி மாற்றி திருப்பி பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தெரியும். அதாவது சம்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்மா வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், அதுக்கு அப்படியே மிரர் இமேஜ் தான் இப்படி நமக்கு கிடைக்கும். இப்போது அதை 3 ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 cyber ஆட் பண்ணுங்க, 3000 நமக்கு கிடைச்சிருச்சா. டைடலுக்கு 2 cyber ஆட் பண்ணோம், 2 0 ஆட் பண்ணோம், ரெசிடியலுக்கும் 2 0 ஆட் பண்ணோம். நல்லா இமேஜின் ஒன்று ஒன்றா யோசி வைங்க. விட்டலுக்கு வந்து அதை டபிள்யூ மாதிரி யோசித்து நம்ம அதை வந்து திருப்பி வச்சிட்டோம்னா 3 மாதிரி நமக்கு கிடைச்சிரும், 3 cyber ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ரெசிடியல் வேல்யூமை தூக்கி இங்கே யூஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள், 3000 + 1500 ஆட் பண்ணால் நமக்கு 4500 ஒரு கிடைக்கும். அதுதான் இங்கே போடுற ஆன்சர், 3000 to 4500. ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே யோசிக்கக்கூடாது, ஒரு மைண்ட் செட் பண்ணிடணும். டைடல் வேல்யூம்னா 500, ரெசிடியல் வேல்யூம்னா 1500 ml, விட்டல் கெப்பாசிட்டினா 3000 to 4500 ml. முடிஞ்சிங்களா, அவ்வளோதான். இது எப்போ கேட்டாலும் உங்களுக்கு தூக்கத்தில் போட்டு கேட்டால் கூட இந்த திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து 21 க்வெஸ்சன் நம்பர், வால்யூம் ஆஃப் ஏர் லெஃப்ட் ஆஃப்டர் மேக்ஸிமம். நல்லா இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம், வால்யூம் ஆஃப் ஏர் லெஃப்ட் ஆஃப்டர் மேக்ஸிமம், எவ்வளோ வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணினாலும், அதாவது ஆஃப்டர் மேக்ஸிமம் ஃபோர்சபிள் ரெஸ்பிரேஷன் இன் ஹியூமன் லங்ஸ், மீதி இருக்கக்கூடிய வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் வந்து ரெசிடியல் வால்யூம். சரிங்களா, நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்த ஞாபகம் இருக்குதா, ஆப்ஷன் பாருங்கள், டோட்டல் லங்ஸ் கெப்பாசிட்டி, ரெசிடியல் வால்யூம், விட்டல் கெப்பாசிட்டி, டைடல் கெப்பாசிட்டி. சரிங்களா, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக விட்டல் கெப்பாசிட்டின்னா அது மொட்டு மொத்தமாக ஆவரேஜ், அதான விஷயம். நான் இங்கேயும் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, விட்டலுக்கு வந்து 3000 யூஸ் பண்ணுங்க, ரெசிடியல் வேல்யூமை தூக்கி ஆட் பண்ணி பாருங்க, அதுதான் மொத்தமாக நமக்கு கிடைக்கும், 4500 3000 to 4000. இங்கேயும் அந்த விஷயம் தான் சொல்கிறாங்க, அது லெஃப்ட் ஆஃப்டர் மேக்ஸிமம் ஃபோர்சபிள் எக்ஸ்பிரேஷன் இன் ஹியூமன் லங்ஸ் இஸ் ரெசிடியல் வேல்யூம், மீதம் உள்ள அளவு. ஒரு நல்ல காற்று மூச்சை இழுத்து விட்டு வெளியில் விட்டுறோம், இன்ஸ்பிரேஷன் பண்ணுறோம், திருப்பி எக்ஸ்பிரேஷனும் பண்ணிட்டோம், எல்லா காற்றும் நுரையீரலிருந்து வெளியே வந்துடாது,
கொஞ்சமாவது காத்து இன்னும் லங்ஸுக்குள்ளார இருக்கும் அந்த வேல்யூம் தான் ரெசிடியல் வேல்யூம். அப்போ ஒட்டுமொத்த லங்ஸுடைய விட்டல் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இதையும் தானே சேர்த்து ஆட் பண்ணணும், அதுதான் 1500 நாங்கள் ஆட் பண்ணுங்க நாங்கள் சொன்னேன். நான் 3000 1500 ஆட் பண்ணிங்கன்னா 4500 நம்ம கிடைச்சிக்கோம். அப்போ விட்டல் கெப்பாசிட்டி 3000 to 4500 இதுக்கும் ஆன்சர் நமக்கு கிடைச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு டைடல் வேல்யூமுக்கும் 500 தெரியும், விட்டல் கெப்பாசிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3000 to 4500 தெரியும். லெஃப்ட் ஆஃப்டர் மேக்ஸிமம் ஃபோர்ஸ்புல் எக்ஸ்பிரேஷன்னா அதுக்கு என்னன்னாலும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் சரிங்களா. இப்படி படித்தாதான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா. நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும், அதாவது நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ட்ரிக்ஸு இது சம்மந்தமாக அது சம்மந்தமாக அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருங்க சப்ஜெக்ட் சம்மந்தமாக. அடுத்து வந்து பாருங்கள், பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இன் த இன்ஸ்பயர்ட் அண்ட் எக்ஸ்பயர்ட் ஏர் இஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது பார்சியல் ப்ரெஷர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அதாவது பகுதி அளவு அந்த அழுத்தம், பகுதி அழுத்தம், ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் உட்சுவாசத்தின் பொழுதும் அதாவது வெளி சுவாசத்தின் பொழுதும் ஏர் இஸ் ரெஸ்பெக்டிவ்லி எப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 158 116 mmHg இதுதான் இதுக்கு ஆன்சர். நான் டைரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன், அது ஆப்ஷன் மற்ற ஆப்ஷன்லாம் இருக்கும், ஆனால் 116 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இன்ஸ்பிரேஷனில் 158, எக்ஸ்பிரேஷனில் 116, மற்றது எதுவுமே இங்கே வராது. மூணு டிஜிட் இருக்கும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மூணு டிஜிட் சரிங்களா. இங்கே வந்து 158 இது பாருங்கள், உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுற வருது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் சரிங்களா, இன்ஸ்பிரேஷன் பார்சியல் ப்ரெஷர் இங்கே ஆன்சர். ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான், பார்சியலை வந்து பியை உடைப்போம் 1. இந்த 5 பாருங்கள் பி செட்டப்லேயே தெரியும், அதை திருப்பி பார்த்தீங்கன்னா அது பி செட்டப்லேயே தெரியும் ஓகேவா. 8 என்ன கேட்குறாங்க, ஆக்சிஜன் கேட்குறாங்களா, மேலே ஒரு சைபர் கீழே ஒரு சைபர் போடுங்க, 158 நமக்கு கிடைச்சிச்சு முடிஞ்சிச்சா. இப்போ அடுத்து என்ன சொல்கிறது, எக்ஸ்பிரேஷன்னு கேட்குறாங்க இல்லையா, நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 தூக்கி ஃபஸ்ட்டு போடுறோம், 5 மறந்துடுங்க, 8 8 16 ஞாபகம் வைங்க, 116 முடிஞ்சிச்சா, அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இந்த இன்ஸ்பிரேட் அண்ட் எக்ஸ்பயர்ட் ஏர் இஸ் ரெஸ்பெக்டிவ்லி 158 and 116 mmHg. உங்களுக்கு எந்த மாதிரி நியூமோனிக்ஸ் போட முடியுமோ, ஷார்ட்கட் போட முடியுமோ, நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுடைய திறமை சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப ஷார்ட்கட் எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இது என்னுடைய டார்கெட், என்னுடைய நியூமோனிக்ஸ், என்னுடைய ஷார்ட்கட்ஸ், அது நீங்கள் யூஸ் பண்ணாலும், இது நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்ல வரல, உங்களுக்கு எந்த மாதிரிலாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் போதும். நம்ம இங்கே வந்து டிஆர்பி பொறுத்தளவில் தியரி தியரியாக பாராகிராஃபாக எழுதி எழுதி நம்ம ஒன்றும் மார்க் வாங்க போகிறதில்ல. கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு எந்த ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம கிளிக் பண்ண போகிறோம் சிஸ்டத்தில், அதுதான். இங்கே ஒன்று நம்ம ரொம்ப பெருசாக மார்க் அப்படியே சென்டம் சென்டம் அப்படிலாம் நம்ம இல்லை, நமக்கு 100 questions right 110 questions right அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சுனாலே போதும், 1 mark தான் நமக்கு இப்போது ஆக்சுவலாக. அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின்ஸ் தான், கொஸ்டின் ஆன்சர் அது மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்ன டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது காலேஜில் நம்ம படிக்கிறது ஒரு வேறு விதமாக இருக்கும், எம்எஸ்சி அதாவது பிஜியோ பேப்பர் தியரிட்டிக்கல்ஸ் எழுதுறது வந்து அது வேறு மாதிரி, இது வேறு மாதிரி. இதுக்கும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி மனப்பாடம் பண்ணி ரொம்ப இது பண்ணி, அதுக்கு வந்து இதுக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் கரெக்டாக, இது என்ன இந்த ஆன்சர் வரும், இப்படி இருந்தால் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் இருக்கும் அப்படி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் தான். இதுக்கு வந்து ஆன்சர் 158 and 116 mmHg. கொஸ்டின் நம்பர் 23, இன் ஹியூமன் பீயிங்ஸ் பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் இன் த இன்ஸ்பயர்ட். இங்கே வந்து பாருங்கள் இப்போ என்ன கேட்குறாங்க, கார்பன் டை ஆக்சைடு கேட்குறாங்களா, வாங்க அடுத்து வந்து இன்ஸ்பயர்டு அண்ட் எக்ஸ்பயர்டு எக்ஸ்பிரேட், அதாவது இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் யுவர் ரெஸ்பெக்டிவ்லி, அதாவது கார்பன் டை ஆக்சைடுடைய பார்சியல் ப்ரெஷர் கேட்குறாங்க 0.32, நல்லா பாருங்கள் 0.3 to 40 mmHg, 0.3 to 32 mmHg, அதே போல் 40 to 46 mmHg, அதே 40 to 0.3 mmHg. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.3 to 32 சரிங்களா, அதுதான் வந்து இங்கே mmHg கேட்குறது. சரி வாங்க இதுக்கு ட்ரிக்ஸ் சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கார்பன் டை ஆக்சைடு சரிங்களா, CO2 அதானே, CO2 கான்செப்ட், கார்பன் டை ஆக்சைடு
இங்கே 0.3 அந்த கான்செப்டுக்கு வாங்க. சியை வந்து ஒரு கோடு கீழே போடுங்க, மூணாக கிடைக்குமா? அப்படியே சின்னு இருக்கும், கீழே ஒரு கோடு போட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா மூணாக நமக்கு தெரியும். முடிஞ்சிச்சா? இப்போ இது தானே ஃபஸ்ட்டு, ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு புள்ளியை கொடுத்துங்க, முன்னாடி ஒரு ஜீரோ போடுங்க, புள்ளி அது இருந்தாலே முன்னாடி ஒரு ஜீரோ இருக்கும், 0.3 கம்ப்ளீட்டட். முடிஞ்சிச்சா? இப்போ அப்படியே அண்டு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மூணை தூக்கி பக்கத்துலேயே போட்டுருங்க. நம்ம என்ன பண்ணுறோம், புள்ளி ஒரு ஜீரோ இருக்குதா, ரெண்டு. முடிஞ்சிச்சு, இமேஜினேஷன் பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணு, கண்ணை மூடி திங்க் பண்ணுங்கள். கார்பன் டை ஆக்சைடு பார்சியல் ஆக்சிஜன் இருந்தால் என்ன நீங்கள் இப்போ நேரம் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்துருக்கணும், சொல்லி இருக்கணும், சரிங்களா? பார்சியல் ப்ரெஷர் ஆக்சிஜன் இருந்ததுன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு, அதாவது பார்சியல் ப்ரெஷர்னால் பி வந்து அது ஒன்று கிடைக்கும், ஒன்றா நமக்கு வந்துடும். அதே மாதிரி ஃபைவ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஆக்சிஜன் ஓ வந்து கீழே ஒரு சைபர் போட்டால் 158 நமக்கு கிடைக்கும். முடிஞ்சிச்சா? ஒன்று வந்து அப்படியே மறுபடியும் வைங்க, இது வந்து ஃபஸ்ட்டு 158 வந்து இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷனுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன் அப்படியே வச்சுக்கோங்க, ஃபைவை மறந்துடுங்க, 8+8 16, 116. அதே போல் தான் இங்கேயும் கார்பன் டை ஆக்சைடுக்கு சிக்கு கீழே ஒரு கோடு போடுங்க. அதே போல் அதை திருப்பி பார்த்தீங்கன்னா சி மூணு மாதிரி தெரியும், முன்னாடி ஒரு புள்ளி வைங்க, ஜீரோ போடுங்க, 0.3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்டு இது இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன் வரும்போது த்ரீ அப்படியே வைங்க, ஒரு புள்ளி ஒன்று இருக்குது, ஜீரோ ஒன்று இருக்குது, அப்போ ரெண்டு இருக்குன்னு அர்த்தம், பக்கத்தில் ரெண்டு போட்டுருங்க முன்னாடி. புரிஞ்சிச்சு? அவ்வளோதான், இது வந்து கார்பன் டை ஆக்சைடுடைய இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் ஆர் எஸ் ரெஸ்பெக்டிவ்லி. Question number 24. In human beings, carbon dioxide concentration in the inspired, அதாவது உட்சுவாசம் வெளி சுவாசம் ரெஸ்பெக்ட் என்னென்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இதுவும் இங்கே ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வரும், அது சேம் கான்செப்ட் தான். ஹியூமன் பீங்ஸ் கார்பன் டைஆக்சைடு கான்சன்ட்ரேஷன், அங்கே நம்ம பார்த்து வந்து பார்சியல் ப்ரெஷர், இதெல்லாம் நல்லா கவனமாக இருக்கணும், ஓகேங்களா? இது வந்து பகுதி அழுத்தம், இது கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறது. இதுக்கு வந்து ஆன்சர் இந்த க்வெஸ்சன் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 0.03 அப்படின்னு வரும், சரிங்களா? அங்கே பார்சியல் ப்ரெஷரில் 0.3, கான்சன்ட்ரேஷன் வரும்போது 0.03, மறந்துடக்கூடாது, சரிங்களா? பர்சன்டேஜ் அண்ட் 4.0, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியமான க்வெஸ்சனுங்க. அதாவது இன்ஸ்பிரேஷனுக்கு வந்து 0.03, எக்ஸ்பிரேஷனுக்கு வந்து 4.0 கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன், சரிங்களா? மறந்துடாதீங்க, அடுத்த க்வெஸ்சன் போகலாம், ஓகேங்களா? க்வெஸ்சன் நம்பர் 25. ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இந்த ஆல்வியோலார் ஏர் இஸ் ரெஸ்பெக்டிவ்லி, எவ்வளோ இருக்குது? ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இன் ஆல்வியோலார், மூச்சு சிற்றறையில் கார்பன் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 16%, 4%, 19.8% அண்டு 4.6%, 21% அண்டு 4%, 13.1% அண்ட் 5%. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 13.1% அண்ட் 5%, சரிங்களா? இதை கொஞ்சம் யோசித்து பொறுமையாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏதாவது ஒரு கோடு வேலை போட்டு ஏதாவது ஒன்று ஈஸியாக ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது, சரிங்களா? உங்களால் என்ன பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கான்சன்ட்ரேஷனை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் வந்து மூச்சு சிற்றறைக்குள்ளார 13.1%லேருந்து 5%. ஆக்சிஜன் டிசோசியேஷன் கவர் நல்லா பாருங்கள், ஆக்சிஜன் டிசோசியேஷன் கவர் ஆஃப் மயோக்ளோபின் இஸ் ஹைப்போபோலிக், ஹைப்பர்போலிக், லீனியர், சிக்மாய்டு. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஹைப்பர்போலிக் தான் வந்து ஆன்சர். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ட்ரக்கியல் சிலியா, அதாவது ட்ரக்கியாவில் இருக்கக்கூடிய குறு இலைகள் என்ன வேலை செய்யுது, இது பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சலாம் ஆன்சரு. பாஸ் மியூக்கஸ் அவுட், அதாவது அந்த என்ன பொருள் உள்ளே என்ட்ரி ஆகுதோ அதை வெளியில் தள்ளுறதுதான் ஒரு முக்கியமான வேலை. ரேட் அண்ட் டெப்த் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஷல் இன்க்ரீஸ் வென், எப்பொழுது அளவு வந்து அதிகரிக்கும், டெப்த் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஷல். அங்கே ஒரு ஆப்ஷன் பாருங்கள், ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ், கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ், பைகார்பனேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ், பைகார்பனேட் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ். இங்கே வந்து டைரெக்டாக அங்கே வந்துடுங்க, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீசஸ், கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கட்டாயமாக ரேட் அண்ட் டெப்த் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஷல் இன்க்ரீஸ் நடக்கும். க்வெஸ்சன் நம்பர் 29. இஃப் த கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இன் த பிளட் இன்க்ரீசஸ், த ப்ரீத்திங் செல் என்ன பண்ணும், கார்பன் டை அதாவது பிளட்டில்
கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரீத்திங் என்ன நடக்க ஆரம்பிக்கும், டிகிரீ அதாவது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா ஸ்டாப் ஆகுமா எந்த ஒரு விளைவும் ஏற்படாது அப்படிங்கிறது, நோ எஃபெக்ட். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் வந்து பிளட்ல இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரீத்திங்கும் இன்க்ரீஸ் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா ஆக்சிஜன் வேணும் இல்லை, அதுக்கு ஈக்குவலாக வெளியில் கார்பன் டைஆக்சைடு வெளியில் தள்ளி விடணும், அதே போல் ஆக்சிஜன் நமக்கு வேணும், அப்போ ப்ரீத்திங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசம் இஸ் கண்ட்ரோல்டு பை, ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசம் இஸ் கண்ட்ரோல்டு பை ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், சரிங்களா. இது ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஆன்சர், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதுதான் முக்கியமான க்வெஸ்சன், இது அடிக்கடி கேட்குற ஒரு க்வெஸ்சன். மைய நரம்பு மண்டலம் தான் முக்கிய காரணமாக இருக்குது, ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசம் இஸ் கண்ட்ரோல்டு பை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். க்வெஸ்சன் நம்பர் 31, தி அமௌண்ட் ஆஃப் ஏர் தட் மூவ்ஸ் இன் அவுட் ஆஃப் லங்ஸ், அதாவது அமௌண்ட் ஆஃப் ஏர் தட் மூவ்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் லங்ஸ் வித் ஈச் நார்மல் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் இஸ் கால்ட் அஸ், அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. தி அமௌண்ட் ஆஃப் ஏர் தட் மூவ்ஸ், அதாவது நகர்ந்து போகுது, அண்ட் அவுட் ஆஃப் த லங்ஸ் வித் ஈச் நார்மல் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன், ஒரு சாதாரண உட்சுவாசத்திற்கும் வெளிசுவாசத்திற்கும் இடையே அந்த லங்ஸ் காற்று வந்து உள்ளே போயிட்டு வெளியே அவுட் ஆஃப் த லங்ஸ், இது என்ன அப்படிங்கிறத இங்கே க்வெஸ்சன். ரெசிடியல் வேல்யூமா, விட்டல் கெப்பாசிட்டியா, டைடல் கெப்பாசிட்டியா, இதுக்கு ஃபார்முலாவே இருக்குது. நான் இது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஒட்டு மொத்தமாக இந்த கெப்பாசிட்டி வேல்யூம் சம்மந்தமாக ஒரு வீடியோவை போட்டுறேன், அதில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன், அதை நீங்கள் வச்சு கட்டாயமாக படிச்சிடலாம், ஈஸி அது. இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா டைடல் வேல்யூம் இஸ் எ கரெக்ட் ஆன்சர், டைடல் வேல்யூம் தான் இதுக்கு வந்து ஆன்சர். க்வெஸ்சனில் கேட்குறாங்க, கவனமாக படிச்சிடணும், சரிங்களா. அமௌண்ட் ஆஃப் ஏர் தட் மூவ்ஸ், காற்று போய்கிட்டு இருக்குது, லங்ஸுக்குள்ளார உள்ளே போகுது வெளியில் வருது, ஓகே, என்ட்ரி உள்ள இன்ஸ்பிரேஷனும் நடக்குது எக்ஸ்பிரேஷன் நடக்குது. ஸோ வித் ஈச் நார்மல், ஒவ்வொரு உட்சுவாசத்திற்கும் வெளிசுவாசத்திற்கும் அந்த அளவு தான் கேட்குறாங்க, டைடல் வேல்யூம் அவ்வளோதான், சரிங்களா. ரெசிடியல் வேல்யூனா நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், ஒரு ஃபோர்ஸாக ஒரு எக்ஸ்பிரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு கொஞ்சமான காற்று வந்து லங்ஸ்குள்ளார நுரையீரலுக்குள்ளார இருக்குது, அந்த அளவு தான் ரெசிடியல், மீதம் உள்ள அளவு அப்படின்னு அர்த்தம். கெப்பாசிட்டின்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளளவு, சரிங்களா, அதை வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது. கொள்ளளவுக்கும் வேல்யூமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே கேட்டிருக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டைடல் வேல்யூம், டைடல் கெப்பாசிட்டி இல்லை டைடல் வேல்யூம், சரிங்களா, ரொம்ப முக்கியம். 32. The greatest quantity of air that can be expelled after maximum inspiratory effort is. இங்கே பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம், இந்த க்வெஸ்சன்லாம் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், கவனம் பாருங்க. கிரேட்டஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் ஏர் தட் கேன் பி எக்ஸ்பேர்டு, வெளிசுவாசம் நடந்துருச்சு, ஆஃப்டர் எ மேக்ஸிமம் இன்ஸ்பிரேட்டரி எஃபோர்ட் இஸ், ஒரு பெரிய வெளிசுவாசம் நிறைய காற்று விட்டுட்டோம், அதுபோல் உட்சுவாசமும் நிறைய மேக்ஸிமம் இன்ஸ்பிரேட்டரி எஃபர்ட், நிறைய காற்றை உள்ளே இழுக்கிறோம், நல்லா மூச்சு கட்டி இழுத்து எவ்வளோ பண்ண முடியுமோ அதுதான் மூச்சு, அந்த விட்டல் கெப்பாசிட்டி, சரிங்களா, அதாவது எந்த அளவுக்கு நம்மளால் மூச்சை வந்து உள்ளே இழுத்து வச்சுருக்க முடியுமோ அது வந்து விட்டல் கெப்பாசிட்டி. எந்த காற்று ஜீரோ, சரிங்களா, இப்போ 0% நம்ம காற்றை ஃபுல்லாக வெளியே விட்டுட்டோம், திருப்பி அந்த ஃபுல்லாக வந்து லோட் பண்ணுறோம். இப்போ ஒன்று வேணாம், ஒரு டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பைக்கோட டியூபோ, ஏதோ ஒரு டியூப், பைக்கோட டியூபோ இல்லை லாரியோட ஏதோ ஒரு டியூப், அதை வந்து அந்த நாபை பின் வச்சு நம்ம ஃபுல்லாக காற்றை எடுத்து விட்டுட்டோம், அதுதான் அதாவது கிரேட்டஸ்ட் குவான்டிட்டி ஏர் கேன் பி எக்ஸ்பர்ட் ஆஃப், முடிஞ்சிச்சு. இப்போ டயருக்கு காற்றடிக்கிறோம், அந்த டியூபுக்கு காற்றடிக்கிறோம், அப்போ எவ்வளோ ஃபுல்லாக ஆகும் பாருங்கள், டியூப் வந்து காற்று ஃபுல்லாக ஆயிரும். இப்போ நம்ம பைக்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வீலுக்கு வந்து 30, பேக் வீலுக்கு வந்து 40, இதுதான் விட்டல் கெப்பாசிட்டி, எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோமோ அந்த கெப்பாசிட்டி பிடிக்குமோ அதுதான் முக்கியமான இந்த க்வெஸ்சன், இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். க்வெஸ்சன் நம்பர் 33, த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் கன்சர்ன்டு வித், என்னன்னு கேட்குறாங்க, அதாவது த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் சரிங்களா, கன்சர்ன்டு வித் இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன், லிபரேஷன் ஆஃப் ஆக்சிஜன், லிபரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, லிபரேஷன் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜி தான் சரிங்களா, மொத்தமாக ப்ரீத்திங் அந்த ஒட்டு மொத்தமாக எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கிது, ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாவே லிபரேஷன் ஆஃப் எனர்ஜி தான். க்வெஸ்சன் நம்பர் 34, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ரிவென்ட்ஸ் கொலாப்சிங் ஆஃப் ட்ரக்கியா, இது பாருங்கள், அது ட்ரக்கியா வந்து கொலாப்சிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு மசில்ஸ், டயஃப்ரம், ரிப்ஸ், கார்டிலேஜஸ், ரிங்ஸ்,
கார்ட்லேஜ் ரிங்ஸ் தான் முக்கிய காரணம். சரிங்களா, இது டி ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 35, இன் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் விச் ஃபினோமினான் அக்கர்ஸ் பிட்வீன் ஆர்பிசி அண்ட் பிளாஸ்மா. இந்த க்வெஸ்சன் ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதெல்லாம் வந்து எதிர்பார்க்குற ஒரு க்வெஸ்சன். இந்த ப்ராசஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட், அது ஏதோ ஒரு ஃபினோ அந்த இதுக்கு பேர் கேட்குறாங்க, அக்கர்ஸ் பிட்வீன் ஆர்பிசிக்கும் பிளாஸ்மாவுக்கும் இடைப்பட்ட டைமில் கார்பன் டை ஆக்சைட் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. சரி, இந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறது தான், ஆஸ்மோசிஸ் அப்சார்ப்ஷன் அண்ட் குளோரைடு ஷிஃப்ட் அப்சார்ப்ஷன். இதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னும், குளோரைடு ஷிஃப்ட். இந்த கொஸ்டின்லேருந்து கட்டாயமாக ஒரு கொஸ்டின் வரும், குளோரைடு ஷிஃப்ட்லேருந்து அது கான்செப்ட் சம்மந்தமாகவோ அது என்ன அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கட்டாயமாக வரும். சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கட்டாயமாக நம்மளுடைய கனவு நினைவேறும். சரிங்களா, நிறைவேறும். சரிங்களா, படிங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணிடலாம். சரிங்களா, டேட் இப்போ வரும் அப்போ வரும் அதெல்லாம் எதையுமே காலையில் வாங்கிக்காதீங்க, படிக்கணும். நம்ம வந்து உட்காந்து எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்கணும், அவ்வளோதாங்க. நான் சொல்கிற விஷயம் அதுதான். இந்த தடவை அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், பிஜி அசிஸ்டன்ட் ஜுவாலஜியாக மாறுறோம். சரிங்களா, ஒரே விஷயம் அதுதான் கான்செப்ட். தேங்க்யூ வெரி மச், அடுத்த கிளாஸில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.